அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவு குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா? ஸோ எப்படி வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும்? இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கிலே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு வந்து லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் டவுன்லோட் லிங்க்கும் வந்து இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 10th நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தாலே, ஸோ அதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து இதுதான் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு. அனைவரும் எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி வெளியாகும்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட் வந்து வெளியாகும். ஸோ அந்த எல்லா லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.